Om namah சிவா வணக்கம் அன்பு நே நான் ஜோதிர் ஜெமிலி ஃபண்டிபுல பேசுகிறேன் மே மாத ராசிபலன் ரிஷபராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம் நல்லதை மட்டும் நம்பிக்கையோடு செய்பறும் நவநாகரிக வாழ்க்கையை வாழக்கூடியவருமான ரிஷபராசி என்பர்களே இம்மாதம் உங்கள் ராசி அதிபர் சுக்கர பகவான் உச்சபலம் பெறுகிறார் எனவே நிச்சயம் அதிக நன்மைகளை அளித்திடுவார் வர வரும் தேதிகள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு ஆறு எட்டு பதினொன்று பதிமூணு பதினைந்து பத்தொம்போது இருபத்தொன்னு இருபத்தி மூணு போன்ற தேதியில் நிச்சயம் பணவரவு வரக்கூடுங்க இந்த மாதம் ஆரம்பம் முதலே வந்து உங்களுக்கு அமோகமாகவே இருக்கக்கூடும் செலவுகளுக்கு ஏற்ற வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தின் நல்ல பேர் எடுத்து காட்டுவீங்க வருத்தங்கள் எடுத்துக்காட்டு மகிழ்ச்சி பொங்கக்கூடும் உங்கள் செயல்கள் வந்து வெற்றியை அளிக்கும் கடன் பிரச்சனை நிச்சயமாகவே குறையக்கூடும் உடல் ஆரோக்கியம் பொறுத்தவரையில் உங்களுக்கு சீராகவே இருக்கும் ஆன்மீக எண்ணத்தால் நீங்கள் உயர்வடைவீங்க சந்திராசம நாட்கள் இம்மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலை பதினோரு மணி முதல் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிற்பகல் ஒன்று நாற்பத்தேழு மணி வரை இரண்டு நாட்களுக்கு முழுமையாக சந்திராஷ்டமம் இருப்பதால் யாரிடம் அதிகம் விவாதம் செய்தல் கூடாதுங்க குறிப்பாக வந்து வேலை செய்யும் இடத்தில் வந்து கவனம் தேவைக்கூடும் கணவன் மனைவிடையே சண்டை சச்சுறுகள் வரக்கூடும் காதலர்கள் சற்று விட்டு விட்டு கொடுத்து செல்ல வேண்டுங்க மனக்குழப்பம் வந்து இந்த சந்திராஷ்டிரம் நாட்களில் தாங்க வரக்கூடுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வாகனம் ஓட்டும் போது மிகுந்த வந்து கவனம் தேவைப்படும் விநாயகப் பெருமானை வணங்கி விட்டு வீட்டை விட்டு வெளியே நீங்கள் செல்லலாம் வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒருவரின் ஜீவனம் கௌரவம் வேலை எல்லாமே இந்த பத்தாம் இடம்தாங்க உங்கள் வருமானத்தை பற்றி சொல்லக்கூடியது பத்தாம் இடம்தான் உங்கள் பத்தாம் இட அதிபதி கும்ப சனி பகவான் அவர் ஒன்பதாம் வீட்டில் ஆட்சி பெற்று இருப்பதால் பாக்கியஸ்தானத்தின் வழியே நன்மைகளை நிச்சயம் அளிப்பாருங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் ஆக்கப்பூர்வமான செயல்களால் புதிய பொருள் உற்பத்தியை பன்மடங்கு பெருக்கி வியாபாரத்தை சிறப்பாக செய்வீங்க வாடிக்கையாளர்களிடம் நல்ல பெயர் வந்து வாங்குவீங்க பொருளாதார வளர்ச்சி காண்பீங்க மேலும் லாபஸ்தான குருவால் திடீர் பணக்குவியல் அதிர்ஷ்டத்தை தரக்கூடும் சிறு குறு வியாபாரிகள் உணவு தயாரிப்பாளர்கள் இரும்பு வியாபாரிகள் ஜவுளித்துறையில் உள்ளவர்கள் பங்குச்சந்தை விற்பனையாளர்கள் செங்கல் மணல் வியாபாரிகள் மற்றும் விவசாயம் என அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா மிக சிறந்த மாதமாகவே இருக்கக்கூடும் பண தேவை வந்து பையை நிரப்பும் மன நிறைவு அடைவீர்கள் வளர்ச்சி வந்து வசதியை வந்து உங்களுக்கு பெருக்கி தரக்கூடும் புதிய வேலைவாய்ப்பு விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சற்று நிதானம் தேவைப்படும் உங்கள் திறமைக்கேற்ப வேலை வந்து கொடுங்க எந்த ஒரு வாய்ப்பையும் நழுவு விடாமல் செயல்படுவீங்க நல்லதொரு நிறுவனத்தில் வந்து உங்களுக்கு உயரிய சம்பளத்துடன் வேலை கிடைக்க பெறுவீங்க முயற்சி மெய்வருத்த கூலி தரும் என்பதை வந்து இம்மாதம் நீங்கள் உணர்வீங்க அரசாங்க வேலை செய்பவர்கள் மீடியா துறையில் உள்ளவர்கள் ஆசிரியர் வேலை செய்பவர்கள் வங்கித் துறையில் உள்ளவர்கள் கட்டிடப் பணியாளர்கள் மில் ஆலை தொழிலாளர்கள் வாகன ஓட்டுநர்கள் அடிப்படை கூலி வேலையாட்கள் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா புதுவிதமான அனுபவம் கிடைக்கப் பெறுவீங்க வருமானம் வந்து சிறப்படைந்து உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட காரியங்களில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக எட்டாம் இடம் மற்றும் பன்னெண்டாம் இடம் தொடர்பு வேண்டுங்க மேலும் தொழிற்த்தானம் வலுப்பெற வேண்டும் உங்கள் எட்டாம் வீட்டு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா தனுசு குரு பகவான் அவர் பதினொன்றாம் ஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்து அதன் வழியே உங்களுக்கு வெளிநாடு செல்வதற்கு அனுமதி ஒப்பந்தத்தை வந்து கிடைக்க செய்வார் வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மன அமைதி ஏற்படக்கூடும் வேலையில் இருந்த மன அழுத்தமும் உங்களுக்கு குறையக்கூடுங்க மாத வருமானம் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் காதல் மற்றும் திருமணம் பொறுத்தவரையில் இம்மாதம் உங்களுக்கு களத்திர பாவக அடிப்படையில் சொல்லக்கூடியது அதாவது ஏழாம் இடம் கணவன் மனைவி இணைவு காதல் வெற்றி பெறுவது எல்லாமே இந்த ஏழாம் இடம் உங்கள் ஏழாம் இடத்தை அதிபதி விருச்சிக செவ்வாய் அவர் குரு பகவானுடன் இணைந்து பதினொன்றாம் ஸ்தானத்தில் அமர்ந்து குரு மங்கள யோகத்தை அளித்து திருமண சுப நிகழ்ச்சிகளை நடத்தி தருவாருங்க கல்யாண கச்சேரி காலகாலத்தில் நடப்பதற்கு அனைவருக்கும் ஆசை இருக்கும் உங்களின் விதிப்பலன் ஜாதகப்படியே அமையுங்க அதற்கு கோச்சார குரு பகவானின் உதவி மிகவும் அவசியமாகிறது தற்போது குரு கிடைத்து உள்ளது உங்களுக்கு திருமண வைபோகம் நல்லதொரு மன வாழ்க்கையை உண்டாக்கக்கூடும் குடும்பம் களைகட்டும் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைவீங்க காதலர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காதலையே சுவாசமாக நினைத்து வாழும் உங்களுக்கு காதல் பிரிவு தரும் வேதனைகள் உடம்பின் உள்ளே நுழையும் அம்புகளை விட கொடுமையானதுங்க கடல் மண்ணாய் போனாலும் உங்கள் காதல் மாறாதது நினைவுகளால் கட்டப்பட்ட காதல் வாழ்க்கை கனவுடன் முடியாமல் இரு இதயங்களும் பரிமாறும் தருணமாகவே ஏற்படக்கூடும் காதலர்கள் மனமிட்டு பேசுவீங்க காதல் வெற்றி பெறும் காதலர்களும் வெற்றி பெறும் மாதமாகவே இருக்கக்கூடும் புத்திர பாக்கியம் பொறுத்தவரையில் ஐந்தாம் பாவம் அதாவது பூர்வ புண்ணியம் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய பிள்ளை பெரு குடும்ப வாரிசை பற்றி சொல்லக்கூடியது உங்கள் ஐந்தாம் வீட்டு அதிபதி கன்னி புதன் அந்த வீட்டிற்கு குரு பகவானுடைய ஏழாம் பார்வை விழுவதால் உங்கள் புண்ணியத்திலிருந்து ஒரு புண்ணியம் அதாவது குழந்தையாக கிடைக்கக்கூடும் சந்தான பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள் வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் ப பார்த்திங்கன்னா உங்களுடைய சுகஸ்தானம் நாலாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் ஒருவருக்கு வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்கக்கூடிய வீடு வாசல் தோட்டம் ஆடம்பரமான வாகனம் புதையல் யோகம் திடீரதிஷ்டம் பயணம் தாயாரின் அன்பு அனைத்துமே இந்த நாலாம் இடம் தாங்க உங்களின் நாலாம் வீட்டு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சிம்ம சூரியன் உங்கள் ராசியிலே இருப்பதால் குரு பலன் மேலும் உள்ளதால் நிச்சயமாக நினைத்த வீடு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கப் பெறுவீங்க வாடகை வீடு என்ற நிலைமை வந்து மாறக்கூடும் புதிய நிலம் அமைப்பு ஏற்படக்கூடும் வீட்டின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க வாகன மாற்றம் வந்து உங்களுக்கு உயர்வை அளிக்கக்கூடும் மாதமாகவே இருக்கக்கூடும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விடுமுறை நாட்களில் உபயோகமான காரியங்களை செய்து காட்டுவீங்க மேற்கல்வி விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் உங்களுடைய தனித்திறமையை வந்து வளர்த்து கொள்வீங்க மற்றவர்களுக்கு பயன் தரும் வகையில் உங்கள் செயல்கள் அத்தனையுமே இருக்கக்கூடும் மகிழ்ச்சி பெறுவீங்க அரசியலில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அதிரடி மாற்றம் ஏற்படக்கூடும் மக்கள் பணியில் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைவீர்கள் கழக ப கழக அமைப்பிலிருந்து உங்களுக்கு பதவி உயரும் தேடி வரக்கூடும் சினிமா துறையில் உள்ள நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மூலமாக பெருமிதம் அடைவீங்க புத்துணர்ச்சியுடன் நீங்கள் வந்து செயல்படுவீங்க சுக்கர பகவான் உச்சம் பெறுவதால் அதுவும் பதினொன்றாம் ஸ்தானத்தில் உள்ள சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கலைத்துறையில் வந்து ஜொலிக்க வைப்பாருங்க திறமைக்கேற்ற பரிசும் பாராட்டும் உங்களுக்கு வந்து இந்த மாதம் கிடைக்கப்பெறுவீங்க மொத்தத்தில் இம்மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு உயர்ந்த நிலையை வந்து அடைவதற்கு இம்மாதம் உங்களுக்கு ஏற்றதாகவே இருக்கக்கூடும் பொது வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் மற்றும் மகாலட்சுமி அன்னையை வந்து வணங்கி கொண்டு வாருங்கள் சமயபுரம் மாரியம்மனை வந்து தரிசனம் செய்யவும் சர்க்கரை பொங்கலை வந்து அன்னதானம் வெள்ளிக்கிழமை தோறும் செய்து கொண்டு வாருங்கள் சுபமஸ்து நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்